பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழகத்து சகோதர சகோதரிகளுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டின் மகத்துவம் தொடர்ந்து ஒளிரட்டும் என வாழ்த்து செய்தியில் கூறியுள்ள மோடி, புத்தாண்டு ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்க பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தமிழ், பெங்காலி, கம்போடியன், மியான்மரிஸ், சிங்களீஸ், நேபாளி, தாய்லாந்து என பல்வேறு தரப்பு மக்களுக்கும் தன் மனைவியுடன் இணைந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். வேலுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் வரும் 17ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கடந்த 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. வேலுச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட 92ஆம் எண் வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் பயன்படுத்தப்பட்ட விவிபேட் மற்றும் பயன்படுத்தப்படாத 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது சர்ச்சையானது. விவிபேட் இயந்திரத்தில் 15 வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிக்கை அனுப்பியிருந்தார். இந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் வேலுச்சேரி தொகுதியின் 92ஆம் எண் வாக்குச்சாவடியில் வரும் 17ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை தொடர்ந்து வெளிநாடுகளில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளையும் அவசரகால தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் 11ஆம் தேதி முதல் தடுப்பூசி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய இரு தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி இருப்பை அதிகரிக்கும் வகையில் வெளிநாடுகளில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தடுப்பூசிகளையும் அவசரகால பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பா, பிரிட்டன், ஜப்பான் மற்றும் உலக சுகாதார அமைப்பால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தடுப்பூசிகளை பயன்படுத்தலாம் என்றும், பெரும் அளவிலான மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்பு முதல் 100 பயனாளிகளை முதல் 7 நாட்கள் தீவிரமாக கண்காணித்து அதன் பாதுகாப்பு தன்மையை ஆய்வு செய்யவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு தடுப்பூசி திருவிழா நடைபெறுகிறது. தற்போது தினமும் 1,25,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த எண்ணிக்கையை 2 லட்சமாக உயர்த்த சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட 1,900 மினி கிளினிக்குகள், தடுப்பூசி செலுத்த அனுமதி பெற்ற தனியார் மருத்துவமனைகள் என 4,328 மையங்கள் கோவிட் தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றன. இதில் 3,797 மையங்களில் கோவிஷீல்டு தடுப்பூசியும், 531 மையங்களில் கோவாக்சின் தடுப்பூசியும் போடப்பட்டு வருகிறது. மீன்பிடி தடை காலத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், கீழக்கரை, தொண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் இன்று முதல் தொடர்ந்து 60 நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல மாட்டார்கள். அதற்கு பதிலாக தங்களது படகுகளை கரையில் ஏற்றி படகுகளை பழுது பார்த்தல், வலைகளை சரிசெய்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். இதனால் பாம்பன், மண்டபம், ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் 1,500 மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் அளவு குறைக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் மாவட்ட வழங்கல் அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கி வந்த வழக்கமான மண்ணெண்ணெய் அளவில் தற்போது 20% மட்டுமே ஒதுக்கி வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நுகர்வோருக்கு வழங்க வேண்டிய மண்ணெண்ணெய் அளவையும் குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது.
ரம்ஜானை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்குட்பட்ட மகபூபாளையம், ஆணையூர், கலைநகர், மேலூர், திருமங்கலம், சிலைமான், திருப்பரங்குன்றம், சோழவந்தான், உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழிலில் ஈடுபட்டனர். முன்னதாக கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பள்ளிவாசல் வருபவர்கள் கைகளை நன்கு சோப்பால் கழுவிய பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான புனித பண்டிகையான ரம்ஜானை முன்னிட்டு ரம்ஜான் பிறை தெரிந்ததால் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையுடன் நோன்பை தொடங்கியுள்ளனர். அதன்படி உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கொரோனா விதிகளை பின்பற்றி சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து இஸ்லாமியர்கள் திராவியா எனப்படும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து உலக மக்கள் மீண்டு வர அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல இடங்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. தேனியில் மழை காரணமாக மானாவாரி விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் அதனை சுற்றியுள்ள கிராமங்களான சில்லுமரத்துப்பட்டி, சிலமலை, மீனாட்சிபுரம், அம்மாப்பட்டி, சோழநாயக்கன்பட்டி, மூணாண்டிப்பட்டியில் மானாவாரி விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோடை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் நிலங்களில் களை எடுத்தல், மருந்தடிப்பு போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அடுத்து பெய்யும் மழை மகசூலுக்கு போதுமானதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் கேரளம் முதல் தெற்கு கொங்கன் வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என கூறியுள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், 17 தேதி மிதமான மழை தொடரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இப்பதான் எல்லாம் புல்பா எழுறானுங்க, வேற என்னமோ சொல்றானுங்க, எதுவுமே தெரிய மாதிரி. அவ்வளவுதான் இருக்கும் டிக்ஷனரியில, அவ்வளவுதானே இருக்கும் எல்லா பேரும். டெல்லி, இந்தியா தெரியலம்மா, அதெல்லாம் தெரியலம்மா. சைனீஸ் அந்த இதுலதான் சொல்லுவாங்க. தெரியலையே, அதானே வர்றது சாப்பிடறதோட சரி. அமெரிக்காவில் முத முத உருவானதுதான் ஆம்லேட். ஐடியா இல்ல. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த சாரல் மழையால் தும்பிப்பாடி கிராமம், முள்ளுச்செட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரமேஷ் என்பவரின் தோட்டத்தில் இருந்த 500 வாழை மரங்கள் முழுமையாக உடைந்து விழுந்து சேதமடைந்தன. இதேபோல மேலும் சில இடங்களில் வாழை குலையுடன் மரங்கள் சாய்ந்து வாழை விவசாயிகளுக்கு பெருமளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1 ஏக்கருக்கு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து பயிரிட்ட நிலையில் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் மல்லிகை முல்லை உள்ளிட்ட பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. பனிக்காலத்தில் பூக்கள் வரத்து 1 டன்னாகவும் கோடைக்காலத்தில் பூக்களின் வரத்து 6 டன்னாகவும் அதிகரித்துள்ளது. பூக்களின் வரத்து அதிகமாக இருந்த போதிலும் அதன் தேவை அதிகரித்துள்ளதால் பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இங்கு கொள்முதல் செய்த பூக்கள் கர்நாடகா மற்றும் கேரளாவுக்கு தனி வேன் மூலம் அனுப்பப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் சம்பங்கி பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாலக்கோடு, சோமனஹள்ளி, புலிக்கரை, மாரண்டஹள்ளி, காரிமங்கலம், பஞ்சப்பள்ளி, செட்டிக்கரை, அதகப்பாடி, பொம்மிடி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலத்தில் சம்பங்கி பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இதில் சம்பங்கி பூ ஆண்டு முழுவதும் மகசூல் தரும் என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் சம்பங்கி பூ சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், திருவிழாக்கள் நடைபெறுவதால் இன்று சம்பங்கி பூ விலை உயர்ந்து கிலோ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நாஞ்சில் நாட்டில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்தாட்சி அம்மனுக்கு தீச்சட்டி திருவிழா நடைபெற்றது. வழக்கமாக விடிய விடிய நடைபெறும் இத்திருவிழாவானது இந்த ஆண்டு கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு கோயில் வளாகத்திலேயே நடைபெற்றது. தூத்துக்குடியில் குரூஸ் பர்னான் சிலை முன் வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் அணியாத 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாயும் பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்களுக்கு 500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அடுத்தடுத்து இளம்பெண், சிறுவர்கள் உட்பட 7 பேர் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். கடந்த 2 வாரங்களில் அடுத்தடுத்து 7 சிறுவர் சிறுமியருக்கு டெங்கு அறிகுறி தென்பட்டுள்ளது. எனவே அரசு உரிய தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரம் பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் லாரி மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் தகவல் அறிந்த நாகூர் போலீசார் லாரியை பறிமுதல் செய்து காவலர் காவல் நிலையம் எடுத்துச் சென்றபோது நிலை தடுமாறி அப்பகுதி இந்தியன் வங்கிக் கிளையின் மீது அதிவேகமாக மோதியுள்ளார். இந்த விபத்தில் இந்தியன் வங்கிக் கிளையின் முன்பக்க சுவர் மற்றும் கதவுகள் சேதமடைந்தது. தொடர்ந்து வங்கியில் அலாரம் ஒலித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா பரவலுக்கு வந்துட்டு மக்களுடைய அலட்சியம் தான் காரணம். நான் என்ன பண்ணுறேன்னா முகக்கவசம் அணிகிறேன், அதனால் நான் தடுக்கிறேன்னு நான் நம்புகிறேன். கொரோனா வர்றது காரணம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிடையாது, மனித இடைவெளி கிடையாது, முகக்கவசம் போடுறது கிடையாது, அலட்சிய போக்குறனால தான் கொரோனா வருது. இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல தனிநபருடைய ஒழுக்கம் முக்கியமானது. ஒவ்வொரு நபரும் வெளியில் நடமாடும் பொழுது தவிர்க்க முடியாத சூழல் இருந்தனால தான் நம்ம வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயமாக மாஸ்க் அணிகிறத ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உறுதிப்படுத்தணும். இந்த தலைவர்கள் கூட்டம் போடுறதுனால மக்கள் அதிகம் கூட்டிட்டாங்க, அதனாலோட கொரோனா வர வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நம்ம தான் சேஃப்டியாக பண்ணிக்கணும். எல்லோரும் மாஸ்க் அணியணும், வீட்டில் உள்ளவங்களும் மாஸ்க் அணியணும், கை காலை சுத்தமாக கழுவிக்கணும். நம்ம வெளியில் ரெண்டு வீட்டு போது ஒன்று குளிச்சுட்டு எல்லாம் வாஷ் ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணிட்டு சுத்தமாக இருந்தாலும் போதும். சில தலைவரை பார்க்குறதுக்காக மக்கள் ஆர்வமோடு கூடினதுனால கொரோனா அதிகமாக பரவிட்டு இனிமேல் நம்மளை நம்மளாக தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், மாஸ்க் அணிஞ்சிக்கணும், கூட்டத்தை தவிர்த்துக்கணும். நம்ம பாதுகாத்து கொண்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சோப் போட்டு கையை கலை கழுவிட்டு எதோ நாங்கள் உயிரை பாதுகாத்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நிறைய கூட்டங்கள், அது சினிமா தியேட்டரு, பஸ் ஸ்டாண்டு இப்படியெல்லாம் போய் கூட்டமாக இருக்கிறதுனால கொரோனா வர வாய்ப்பு உண்டு. மாஸ்க் போட்டு வெளில போகணும், போயிட்டு வந்து கை கால கழுவிட்டு வீட்டுக்கு வரணும். நம்மளே நாம் தனிமைப்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் ஓரளவு மக்கள் வந்து கூடிக்கிட்ட தான் கூட்டம் தான் கூடுதே தவிர குறைய மாட்டாங்க, சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் கேரள பாரம்பரிய முறைப்படி தமிழ் மற்றும் மலையாள புத்தாண்டை கொண்டாடினர். பொதுமக்கள் தங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்ணாடி முன்பு காய்கனி, தங்க ஆபரணங்கள், பணம், கொன்றைப்பூ உள்ளிட்டவற்றை முன்தினமிரவே வைத்துவிட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதிகாலை பூஜை செய்தனர். கொரோனா பரவல் காரணமாக கோவில்களுக்கு செல்லாமல் வீட்டிலேயே எளிமையாக புத்தாண்டை கொண்டாடினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ரமலான் நோன்பு தொடங்கியதை அடுத்து இஸ்லாமியர்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு கொரோனா தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் ரமலான் நோன்பு காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு வீடுகளிலேயே தொழுது வழிபட்டனர். இந்த ஆண்டும் கொரோனா தாக்கம் அதிகம் இருக்கும் நிலையில் இரவு நேர சிறப்பு தொழுகைக்காக 10 மணி வரை வழிபட தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் படி பல்வேறு மசூதிகளில் 50% பக்தர்களுக்கு மட்டுமே வழிபட அனுமதி வழங்கப்பட்டது. உடல் வெப்ப பரிசோதனை, முகக்கவசம், சமூக இடைவெளி கடைபிடித்தல், வருகை பதிவேடு உள்ளிட்டவைகள் அந்தந்த மசூதிகளின் நிர்வாகத்தினர் கடைபிடித்தனர். கோவை தடாகம் சாலையில் உள்ள GCT கல்லூரியில் வாக்குச்சீட்டு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கல்லூரி வளாகத்திற்குள் ஒரு மொபைல் வேன் ஒன்று வந்துள்ளதை அறிந்த திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் வேனை முற்றுகையிட்டனர். அங்கிருந்த போலீசார் பெண் காவலர்கள் பாத்ரூம் செல்வதற்காக டாய்லெட் இணைக்கப்பட்ட மொபைல் வேன் வரவழைக்கப்பட்டு உள்ளது என கூறியுள்ளனர். அவ்வளவு பெரிய கல்லூரியில் கழிப்பிட வசதி இல்லையா, வாக்கு இயந்திரங்களை கடத்துவதற்காக மொபைல் வேன் வந்துள்ளதா என கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அந்த வேனை போலீசார் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் டாக்டர் அம்பேத்கரின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு முத்துப்பேட்டை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி, உலகநாதன் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர் பாஸ்கர் மற்றும் ஏராளமான கட்சியினர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் போலி வாக்காளர் அடையாள அட்டை தயாரித்து 46 ஏக்கர் நிலத்தை 50 நபர்களுக்கு விற்பனை செய்த ஒரு பெண் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாக்காளர் அடையாள அட்டையை தயார் செய்து கொடுத்த கள்ளிக்குடியைச் சேர்ந்த சங்கரமூர்த்தி, இடைத்தரகர் மணி முருகன் உட்பட 6 நபர்களையும் நில அபகரிப்பு காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் போலீஸ் ஆட்சி கையெழுத்திட்ட மதுரையைச் சேர்ந்த மகாதேவன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கனகமா சத்திரம் அரசு டாஸ்மாக் கடை உள்ளது. அருகில் அனுமதியின்றி பார் ஒன்றும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இரவு நேரங்களில் டாஸ்மாக் கடையை மூடும்போது அருகிலுள்ள பாரில் சட்டவிரோதமாகவும் காவல்துறையினருக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு மது விற்பனை நடப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பழவூர் நாரம்பூ நாதர் கோவிலில் தலவருட்ச மரத்தில் சிவன் தலையில் சூடிய குன்றை மலர்கள் சரம் சரமாக பூத்து தொங்குகின்றன. ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சித்திரையில் இந்த மலர்கள் பூத்து குலுங்குவது வழக்கம். காண்பதற்கு தங்க இதழ்களை உதிர்த்துவிட்டது போல உள்ள இந்த மலர்கள் இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் பூத்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே எழுவனப்பட்டி துணை மின் நிலையத்தில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட பழுதை சரி செய்யாமல் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் குடிநீர் மின் மோட்டார்கள் இயங்காததால் ஊராட்சி கிராம பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதை விரைந்து சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.